வேதாத்ரி மகிழ்ச்சியுடன் ஆன்மீக அனுபவம் மனவிளக்கலை அன்பர்களுக்கு வாழ்க வளமுடன். 1994 இருக்கும் நான் உலக சமுதாய சேவா சங்க மனவிளக்கலை மன்றத்தில் சேர்ந்த ஒரு சமயம். தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தேங்க. அப்போ மகிழ்ச்சி கோயம்புத்தூருக்கு எங்கே வந்தாலும் ரொம்ப வேகமாக அங்கே போகணும், அன்னைக்கு லீவ் எடுத்துகிட்டு போயிடணும். அன்னைக்கு லீவ் எடுக்க முடியாத ஒரு சூழல். சாயந்தரம் 6 மணிக்கு மகிழ்ச்சி கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் ரோட்டில் குமரன் கல்யாண மண்டபம். அங்கே ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை வந்துங்க எண்ணம் ஆசை சினம் இப்படி வேற 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 தலைப்புகளை பேசிட்டு இருந்தாங்க. ஒரு வாரம் கூட விடாமல் அங்கே போயிடுவோம். அப்படி ஒரு நாள் சினம் தவிர்த்தல் பேசுறதுக்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சிருந்தாங்க. மகரிஷியும் வந்தாங்க. பெரிய கூட்டம், கல்யாண மண்டபமே நிரம்பி வழிஞ்சதுங்க. எல்லாம் அந்த முன்னுரை தலைமையுறை எல்லாம் பேசி முடிச்சுட்டு மகரிஷி பேசுகிற நேரம் வந்துச்சுங்க. அது வரைக்கும் மைக்கு நல்லா வேலை செஞ்சிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா மைக்கு ரிப்பேர் ஆயிடுச்சு. மகிழ்ச்சிக்கு முன்னாடி அந்த மைக் ஆப்ரேட் பண்ணுறவர் இருக்கிறாரு, மைக் ஆன் பண்ணுறாரு, லேசாக சாமிஜி பேசுகிறாங்க, ஆஃப் ஆயிருது. ஒரு 6 தடவை 7 தடவை இருக்குங்க மகிழ்ச்சி பேசவே முடியல. தலைப்பு பார்த்தீங்கன்னா சினம் தவிர்த்தல். சாதாரணமாக நம்மளுக்கு எப்படி இருக்குங்க, அந்த மாதிரி இருக்கிற சூழலில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நமக்கு உடனே கோபம் வந்துடும். அப்போ கூட மகிழ்ச்சி அமைதியாக ஒரு விஷயத்தை சொன்னார், பாருங்க இந்த மைக்கு எனக்கு பாடம் நடத்துது. இப்போது எனக்கு கோபம் வருதா வரலையான்னு சொல்லி அந்த மைக் எனக்கு டெஸ்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு கேஷுவலாக இயல்பாக அந்த இடத்துல சொன்னாங்க. அரங்கமே அதிர்ந்தது, எல்லாரும் சிரித்தோம். ஒரு ஒரு விஷயத்திலையும் அறிவு விழிப்போடு இருந்ததுன்னு சொன்னால் நம்ம தப்பிச்சுக்க முடியும். உணர்ச்சி வயப்பட்ட எண்ணங்கள் எழாது அப்படிங்கிற விஷயத்த அன்னைக்கு எல்லாருக்குமே எங்களுக்கு மகிழ்ச்சி புரிய வச்சாங்க. அதை வந்து ஒரு பாட்டுலையும் சொல்லியிருக்கிறாங்க, எங்கெங்க என்னென்ன வைக்கிறோம் அப்படிங்கிறது. பாத்திரம் அளவை கண்டு பண்டத்தை அதனிலே வை, பாத்திரம் அளவை கண்டு பண்டத்தை அதனிலே வை, கோத்திரம் பார்த்தல் விட்டு குணத்தை அறிதல் நன்றாம், கோத்திரம் பார்த்தல் விட்டு குணத்தினை அறிதல் நன்றாம், ஆத்திரம் வரும்போதெல்லாம் ஆராய்ச்சி அதன் மேல் கொள்ளு, ஆத்திரம் வரும்போதெல்லாம் ஆராய்ச்சி அதன் மேல் கொள்ளு, தோத்திரம் செய்யும் போது துதிப்பவன் நிலையை காணு, தோத்திரம் செய்யும் போது துதிப்பவன் நிலையை காணு. சினம் வரும்பொழுது அறிவை விழிப்போடு நாம் வச்சிருந்தா அந்த சினத்திலிருந்து தப்பிச்சு அவங்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் நம்மளுக்கும் பாதிப்பு இல்லாமல் உயிர் சக்தியை சேமிக்கலாம் அப்படிங்கிற செய்தியை அன்னைக்கு மகிழ்ச்சி சொன்னாங்க. வேதாத்ரி மகிழ்ச்சியுடன் ஆன்மீக பயணம் தொடரும். வாழ்க வளமுடன்.